அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நேற்று நம்ம பார்த்த அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு மூணு பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல ரெண்டு கொஸ்டின்ஸ், அந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாளைக்கு நான் வேற டாபிக் போறேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸா இருந்தது. அண்ட் அந்த அதே கேள்வி வந்து உங்களுக்கும் மனதில் பட்டிருக்குங்கிறதுனால தான் நான் இதை ஒரு வீடியோவாகவே வந்து அப்லோடு பண்ணுறேன். ஸோ அதில் முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்டது சார், அதான் மோட்டார் வெஹிக்கிள் வந்து மோர் தென் 13 சீட்டு கெப்பாசிட்டிக்கு மேலே இருந்தால் தானே ஐடிசி வந்து அவைலபிள் தானே, லெஸ் தென் 13 கெப்பாசிட்டிக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே இந்த மாதிரி ஐடிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டார்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் யூஸ்வலாக 18% தானே நம்ம பேமெண்ட் பண்ணுவோம், நீங்கள் ஏன் 24% பேமெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி ரெண்டு கொஸ்டின் கேட்டார். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு அவர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ், ஸோ மோர் தென் 13 வெஹிக்கிள் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த சீட் கெப்பாசிட்டி வந்து 13க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, மோர் தென் 13 நம்பர்ஸ் ஆஃப் சீட் கெப்பாசிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள், இட் இஸ் நாட் ஃபார் அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இட் ட்ரீட் அஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி வெஹிக்கிள் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸு, அப்புறம் இந்த வேற யாரு, இந்த டிராவல் ஏஜென்ட்ஸு, அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரியான வண்டியை டெஃபினட்டாக அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காகவோ அல்லது டிராவல் ஏஜென்ட்ஸ்க்காகவோ இல்லை ஈவன் டூர் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சின்ஸ் அஸ் அ ஹோல் ஒரு ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த கேஸில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஸோ டூர் ஆப்ரேட்டருக்காக இந்த வண்டி இருக்குது. அல்லது இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஆர்எம் வாங்கிக்கிங்க, இப்போ எஸ்ஆர்எம் வந்து கம்பெனி இருக்குது, இந்த எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஃபார் எனி பப்ளிக் நீங்கள் டிக்கெட் வாங்கலாம், வாங்கிட்டு அந்த வண்டியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான வண்டிக்கு இன்புட் எடுக்க முடியுமா அப்படின்னா, தாராளமாக எடுக்க முடியும். சின்ஸ் இட்ஸ் அ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சருங்கிற சர்வீசஸ் தேர் ப்ரொவைடிங். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சருங்கிறது ஒன் ஆஃப் த சர்வீசஸ். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேட்டகரியில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸில் வந்து எல்லாமே யாருமே எடுக்க முடியாதா அப்படின்னா, அதுக்கு தான் நேற்று நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சப்போஸ் நான் அந்த மோட்டார் வெஹிக்கிளை வாங்கி ரீசேல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதானா, எடுக்கலாம். அதே மோட்டார் வெஹிக்கிளை வச்சு நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துறேன், எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் சர்வீசஸ் அந்த ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். பட் இன் ஜென்ரலாக அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து எடுக்க முடியாது. அதே போல் இந்த மாதிரி பெரிய வண்டி, தே ஆர் யூஸ்டு ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்ன சொன்னேன்னா, மெயினாக இப்போ ஒரு டூர் ஆப்ரேட்டர், நான் வந்து டூர் ஆப்ரேட்டர் சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டூர் ஆப்ரேட்டர் சர்வீசஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸோ அவங்களோட டூர் ஆப்ரேட்டர் சர்வீசஸே காம்போசிட் ரேட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேக்ஸ் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி காம்போசிட் ரேட்டில் டேக்ஸ் கட்டும் போது கேபிட்டல் குட்ஸுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதனால அவங்க எடுக்க முடியாது. இந்த காரோ இல்லை இந்த பஸ்ஸோ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, கேபிட்டல் குட்ஸ் ஆகிடும், கேபிட்டல் குட்ஸ் ஃபார் தம். ஸோ அந்த கேபிட்டல் குட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு கேபிட்டல் குட்ஸோட டோட்டல் கிரெடிட் அவைல் பண்ண முடியுமா அப்படின்னா, அவங்களுக்கு தெர் இஸ் அ ஆப்ஷன். ஸோ ஃபுல் ரேட் போகிறதுக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்க தே கேன் சூஸ் ஃபார் கன்செஷனல் ரேட். அப்போ கன்செஷனல் ரேட் போகும்போது அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த கேபிட்டல் குட்ஸோட கிரெடிட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ அது அப்படியே என்ன ஆகிடும்னா இதாகிடும். ஸோ பட் இன் ஜென்ரலாக ஒரு டூர் ஆப்ரேட்டரோ இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் நடத்துகிற ட்ராவல் ஏஜென்ட் எடுக்க முடியுமானா, எடுக்கலாம். இப்போ ட்ராவல் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து ஏசி பஸ்ஸு, அதுக்கு வந்து இத்தனை சீட் கெப்பாசிட்டி, ஸோ ஏசி பஸ்ஸா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷனாக பேசஞ்சர்லேயும் சில விஷயம் இருக்குது, அதில் வந்து நான் ஏசினா வராது, ஏசினா வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் டிவைசஸ். ஸோ அது வந்து செப்பரேட் சர்வீஸ், அந்த சர்வீசஸ்க்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் எந்தெந்த சர்வீசஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி லெவியபிள் ஆகும், எந்தெந்த சர்வீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து லெவியபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வரும்.
இன் ஜென்ரலாக எதுக்கு சர்வீசஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஏசி டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதாவது இப்போ ஏசி பஸ் ஆம்னி பஸ்ல இப்போ எந்த பஸ்ஸும் ஏசி இல்லாமல் வர்றதே இல்லை. ஸோ மேக்ஸிமம் பஸ் வந்து ஏசியில் வருது. அப்போ அந்த சர்வீசஸ்க்கு வந்து வாட் எவர் தேர் கலெக்டிங் மணி அந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறதுல அந்த பஸ்ஸுக்கு வாங்கினதை வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக அவங்க பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பொதுவாக நம்ம சொல்கிறது. அப்போது சார் இப்போ நான் கம்பெனிக்கு வந்து நான் அந்த ரெண்ட் அ கேப் கொடுக்குறேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ரெண்ட் அ கேப் கொடுக்குறேன். அப்போ ரெண்ட் அ கேப்னா என்ன அர்த்தம், என்கிட்ட வண்டி இல்லை ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்ட்டுக்கு ஒரு கம்பெனியோட வாங்கிக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர் ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு அஸ். ஸோ என்னோடய எம்ப்ளாயை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த ரெண்ட் அ கேப்பான இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நான் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ இன்எலிஜிபிள். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக வாங்கி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சருக்கு யூஸ் பண்ணாலும் எடுக்க முடியாது, ரெண்ட் அ கேப் எடுத்தாலும் எடுக்க முடியாது. அன்லஸ் அன்டில் இஃப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்னா என்ன, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சராகவோ அந்த சர்வீசஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அந்த வண்டியை விட்டுருக்கீங்க, அல்லது ஒரு டூர் ஆப்ரேட்டர் சர்வீசஸ் பண்ணுறீங்க, அல்லது நீங்களே வந்து டிரைவிங் இன்ஸ்டியூட்டு டிரைவிங் இந்த சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, இல்லை சம் எனி அதர் சர்வீசஸ். ஸோ ரிலேட்டட் டு அந்த மாதிரியான எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அங்கே சொல்லியிருக்காங்களோ அந்த சர்வீசஸ்க்கு மட்டும் தே கேன் அவைல் தி இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து நீங்கள் கிளியர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்கும் போதே அவரே சொன்னார், சார் எனக்கு இருக்கிற டவுட்டு கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் இருக்கும், நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 18% அல்லது 24% அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஸோ இது ஆக்சுவலாக 24%. ஸோ 18%ங்கிறது அவுட்வேர்ட் லயபிலிட்டிக்கு மட்டும்தான். சார் நான் ஜிஎஸ்டி வந்து பேமெண்ட் பண்ணலை, அல்லது நான் ஜிஎஸ்டியில் ஒரு சேல்ஸை நான் காட்டலை, மறந்துட்டேன். ஜனவரி மாதத்தில் நான் காட்ட வேண்டிய சேல்ஸை மறந்துட்டேன். இப்போ தான் நான் வந்து பிப்ரவரி மாதத்தில் நான் காட்ட போகிறேன். அப்போ பிப்ரவரி மாதம் ரிட்டர்னில் நான் காட்டுறேன் அப்படிங்கிறப்போ அந்த 1 மந்த் டிலே ஆனதுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் 18%. ஆனால் இந்த கேஸில் நான் அவைல்டு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு, ஓகே, நான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் வந்து ராங்காக அவைல் பண்ணிட்டேன். ராங்காக அவைல் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், இது இன்எலிஜிபிள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ அந்த ரெண்ட் அ கேபோ இல்லை நீங்கள் வாங்கின இந்த மோட்டார் வெஹிக்கிளோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் அவைலே பண்ணிட்டீங்க. அப்படி அவைல் பண்ண இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை யூஸும் பண்ணிட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அது ராங் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இன்எலிஜிபிள் கிட்ட நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்க. அப்போ ஜிஎஸ்டியில் இட்ஸ் அ செப்பரேட் செக்ஷன் கால் செப்பரேட் செக்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ராங் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு வந்து 18% கிடையாது, 24%. அப்போ 24% நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் என்ன பண்ண முடியும்னா, இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் ராங் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் 18% ஜிஎஸ்டி வந்து கட்ட முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாரு. ஸோ அதோட ஆன்சர் தான் அது. அப்போது எங்கே ராங் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோ அல்லது எக்ஸஸ் அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதை ரிவர்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட் அட் 24%. இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது சார். நான் டேக்ஸை அவைல் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கினேன். அந்த கார் வாங்கி என்ன பண்ணேன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து டிசம்பர் மாதம் வாங்கியிருக்கேன். December 2020 நான் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு கிரெடிட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபா இருக்குது. ஸோ 12 லேக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அவைல் பண்ணிட்டேன். இதில் December 2020 ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லாம் அவைல் பண்ணிட்டேன். 2A வந்துருச்சு, இன்புட் டேக்ஸ் ஷீட்லேயும் வந்துருச்சு. ஆனால் டிசம்பர் மாதம் எனக்கு சேல்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலைன்னா யூஸே பண்ணல, அந்த ஐடிசி அப்படியே வச்சுருக்கேன், யூஸ் பண்ணல. ஜனவரி மாதத்தில் எனக்கு சேல்ஸ் இருந்துச்சு, ஆனால் எக்ஸஸ் கிரெடிட் இந்த 10 லட்சம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லாமல் மற்ற இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நான் என்ன பண்ணேன்னா டோட்டலாக ஒரு 20 லட்சம் ரூபா சேல், 20 லட்சம் ரூபா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது. அதில் நான் வெறும் 5 லேக்ஸ் மட்டும்தான் எனக்கு பேயபிள் இருந்துச்சு. நான் 5 லேக்ஸ் கட்டிட்டேன். பேலன்ஸு 15 லேக்ஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் அந்த 10 லேக்ஸுக்கான 10 லேக்ஸோ 12 லேக்ஸோ அந்த அமௌண்ட்டு எதோடது ரிலேட்டட் டு அந்த காருக்கானது இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணல. ஸோ அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட்டாக இருக்குது. அவைல் பண்ணிட்டேன் ஆனால் அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட்டாக இருக்குது. இப்போ நான் பிப்ரவரி மாதம் நான் பார்த்துட்டேன், இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த ஐடிசி நான் அவைல் பண்ணக்கூடாது. ஸோ ரிவர்சல் பண்ணணும். அப்போ ரிவர்சல் பண்ணும்போது அந்த கிரெடிட்டை நான் யூட்டிலைஸே பண்ணலை. அப்போ யூட்டிலைஸ் பண்ணாத கிரெடிட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு பே இன்ட்ரெஸ்ட்டு. 24% கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சென்ஸ் நீங்களே நீங்களே அவைல் பண்ணீங்க, அதை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாதனால என்ன பண்ணியிருக்கீங்க, ராங்காக அவைல் பண்ணிட்டோம் சொல்லிட்டு யூஸ் பண்ணாமே அதை ரிவர்சலும் பண்ணிட்டீங்க. அப்போ அன்யூட்டிலைஸ்டு கிரெடிட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கட்ட தேவையில்லைன்னா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
அதே நேரத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் 12 lakhs யூஸ் பண்ணல. 12 lakhsல் ஒரு 3 லட்சரூபா யூஸ் பண்ணிட்டேன், வெறும் 9 lakhs நான் யூஸே பண்ணல, விட்டுட்டேன். அப்போ 3 lakhs நான் யூஸ் பண்ணிட்டேன், 9 lakhs நான் யூஸ் பண்ணல. அப்போ அந்த 3 lakhs மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். 9 lakhsக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. ஸோ ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் எவ்வளோ டு தட் எக்ஸ்டென்ட் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன கட்டினா போதுன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும், தட் டூ 24%. ஸோ 18% இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஹியர். நம்ம 24% இன்ட்ரெஸ்ட் தான் கட்டணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன வீடியோ பார்த்தவங்களோட எதெல்லாம் டவுட் இருந்துச்சோ அது இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இதில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.